உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. சிந்தடி போதைப் பொருட்களின் புகலிடமாக தமிழகத்தை திமுக அரசு மாற்றியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் சென்னை விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் மற்றும் MDMA போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த செய்தியை குறிப்பிட்டு EPS வெளியிட்டிருக்கும் பதிவில், அதிகரிக்கும் போதைப் பொருள் புழக்கம் குறித்து தொடர்ச்சியாக தான் எச்சரித்த போதும் திமுக அரசு அதை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சிந்தெட்டிக் போதைப் பொருட்களை கடத்துபவர்கள் எந்த அச்சமும் இல்லாமல் தமிழ்நாட்டை போதைப் பொருள் மையமாக மாற்றியிருப்பதற்கு இந்த அரசே காரணம் என்ற குற்றம் சாட்டியுள்ள அவர், சிந்தெட்டிக் போதைப் பொருட்களின் புகலிடமாக தமிழ்நாட்டை திமுக அரசு மாற்றியதாக கண்டனமும் தெரிவித்துள்ளார். இனியாவது போதைப் பொருள் தடுப்பில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் விழிப்புடன் துரிதமாக செயல்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.